திருச்சிற்றம்பலம், இன்னைக்கு நம்ம பார்க்கறது நடுத்தறி அப்பர் திருக்கோயில் திருக்கன்றாப்பூர். காவேரி தென்களை தென்கரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில 120வது ஸ்தலமா விளங்குற இந்த திருக்கன்றாப்பூர் ஊர்ல இருக்கிற இறைவருடைய பெயர் நடுத்தறி அப்பர், நடுத்தறி நாதர் அப்படின்னு அவர் அழைக்கிறாங்க. அம்மனுடைய பேர் மாதுமை நாயகி. இந்த ஊரை இப்போ வந்து கோயில கண்ணாப்பூர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஸ்தலத்துக்கு திருநாவுக்கரசர் அருளி இருக்கிற பதிகம் ஒன்று இருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி போறது? திருவாரூர்லேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்கு. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற சாலையில் மாவூர் கூட்டு ரோடு வந்து அங்கே பிரிகிற சாலையில் மருதூர் வந்துட்டு அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிற கோயில் கண்ணாப்பூர் கூட்டு ரோடு அப்படின்னு கேட்டு அந்த இடத்தை அடைஞ்சு அங்க இடப்புறமாக பெரிய உள்சாலையில 1 கிலோமீட்டர் போனோம்னா இந்த தலத்தை அடையலாம். கீழ்கண்ணாப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, பாடல் பெற்ற ஸ்தலம் அது கிடையாது. அதனால கோயில் கண்ணாப்பூர் அப்படின்னு கேட்கணும். திருவாரூர்ல இருந்து 8 குடி போற வழியில கோயில் கண்ணாப்பூர் நிறுத்தத்துல இறங்கியும் கோயிலுக்கு நம்ம போகலாம். தல வரலாறு பார்த்தோம்னா சர்வ சமயத்தை சார்ந்த பெண் ஒருத்தி வைணவன் ஒருத்தனுக்கு மனைவி ஆனாங்க. புகுந்த வீட்டுல மாமியார் வீட்டுக்கு தெரியாத மாதிரி சிவலிங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. அவளுடைய கணவனும் இதை கண்டு மனைவி வழிபாடு செய்து வந்த அந்த லிங்கத்தை கிணத்துல தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த பெண் வேறு வழி இல்லாம வீட்டுக்கு பின்னாடி கன்றுக்குட்டி கட்டி இருந்த தறிய ஆப்பு அத சிவபெருமானாக பாவிச்சு வழிபட்டு வந்தாங்க. ஒரு நாள் கணவன் அதையும் கண்டுபிடிச்சு கோபம் பண்ணி அந்த தறிய கோடரியால வெட்டினார். தறி ரெண்டாக பிளந்து அதுல இருந்து ரத்தம் வெளிப்பட்டது. அவள் மனைவியின் பக்தியை உலகத்தவரும் அவள் கணவரும் அறிய இறைவன் அந்த கட்டுத்தறியில லிங்க வடிவம் கொண்டு காட்சி அளித்தார். இறைவன் அந்த ஆப்பில் இருந்து வெளிப்பட்டு சைவ பெண்ணுக்கு அருள் புரிந்த தலம் தான் வந்து திருக்கன்றாப்பூர். கன்று ஆப்பு ஊர் திருக்கன்றாப்பூர். சைவ பெண்ணுக்கும் அவர் கணவனுக்கும் சிவலோகம் பதவி தந்தாரு சிவபெருமான். கன்று கட்டும் தறி லிங்கமாக மாறியதுனால இந்த தலம் வந்து கன்றாப்பூர் அப்படின்னு வழங்கப்பட்டது. இந்த லிங்க திருமேனி சுயம்பு மீர்த்தியாக தோன்றியதுனாலையும் தறியிலிருந்து தோன்றி இருக்குங்கிறதுனாலையும் இறைவனை நடுத்தறி நாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த கன்றுக்குட்டியோடைய நடுத்தறி இருந்த இடம்தான் வந்து இப்பவும் நடுதறிநாதர் கோயிலாக விளங்குது. மூலலிங்கத்துடைய பான பகுதியில வெட்டுப்பட்ட தழும்பு உள்ளதை இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். கோயிலுடைய அமைப்பு பார்த்தோம்னா கிழக்கு நோக்கிய இந்த கோயில் 3 நிலைகளுடைய சிறிய ராஜகோபுரத்துடைய காட்சி அளிக்குது. இந்த ஆலயத்தில் கொடிமரம் இல்லை, பலிபீடம் நந்தி உயரமான பீடத்துல இருக்கு. உள்பிரகாரத்தை சுத்தி வரும்போது தீர்த்த கிணறு, விநாயகர், அடுத்துள்ள மண்டபத்துல வரிசையாக லிங்கம், சிவலிங்கம், விநாயக மூர்த்தங்கள் 4, பிடாரி அம்மன், சுப்பிரமணியர், சந்திரன், சூரியன், நவகிரகம், சனீஸ்வரன் சன்னதிகள் எல்லாமே இருக்கு. சனி பகவானை அடுத்து சம்பந்தர், அப்பர் இவங்களுடைய திருவுருவங்களும் இருக்கு. பிரகாரம் வளம் முடிச்சு முன் மண்டபத்தை அடைஞ்சோம்னா வலது பக்கம் நின்ற திருமேனியோட காட்சி தர்றாங்க அம்பாள். நேரே மூலவர் நடுத்தறி அப்பர் தரிசனம் தர்றாரு. மூலவர் சதுர பீடத்துல ஆவுடையார் மேல சுயம்புவாக எழுந்தருளி காட்சி தர்றாரு. திருநாவுக்கரசர் இந்த தலத்துக்கு மேல பாடி அருளி இருக்கிற பதிகம் 6ஆம் திருமுறையில இடம்பெற்று பதிகத்தை ஆரம்பிக்கிறதுல அவர் சொல்றாரு, மாதினையூர் கூறு கந்தாய் மறைக்கோள் நாவா மதிசூடி வானவர்கள் தங்கட்கெல்லாம் நாதனே என்றென்று பரவினாலும் நைந்துருகி வஞ்சக மற்றன்பு கூர்ந்து வாதனையால் முப்பொழுதும் பூநீர் கொண்டு வைகள் மறவாது வாழ்த்தி ஏத்தி காதன் மையார் மடியார் நெஞ்சினுள்ளே
கன்றாப்பூர் நடுத்தறியே காணலாமே அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்துல இந்த தலத்துடையும் தலத்துடைய இறைவருடைய பெருமையையும் போற்றி புகழ்ந்து பாடி அறிந்திருக்காரு திருநாவுக்கரசர். நம்மளும் வாழ்க்கையில ஒரு வாடி கண்டிப்பாக இந்த திருக்கன்றாவூருக்கு வந்து இங்க இருக்கிற நடுத்தறி அப்பனையும் அம்மன் மாதுமை நாயகியையும் வணங்கி இறைவன் இறைவி ரெண்டு பேரும் எல்லாருக்கும் எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாடவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்.